Hi friends, welcome to Smile Organic. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பொட்டுக்கடலை உருண்டை குழம்பு எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஓகே, பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கேன் இல்லையா அந்த மாதிரி. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம். அதை எப்படி வேக வைக்கணும்னா, நம்ம நார்மலாக இட்லி வந்து எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த தட்டில் வந்து துணி போட்டு நம்ம அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு 15 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் போல் உருண்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க தாளிச்சு விட்டுடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், பெருங்காயம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பெருங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இருபது சின்ன வெங்காயம், 2 முழு பூண்டை நான் சுத்தம் பண்ணி அம்மியில் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம தட்டி போடும்போது குழம்புக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் டேஸ்ட் அதிகமாக தரும். குழம்புக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட தோல் வந்து நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரெண்டுத்தையும் அம்மியில் வச்சு நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு மசாலாவை கருக விடாமல் வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஊற விட்டு நல்லா கரைசி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிய விடுங்க. புளி தண்ணியிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. குழம்ப 1-2 நிமிஷம் போல் நல்லா கொதிய விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை உருண்டையை சேர்த்துடலாம். நாலு அல்லது 5 நிமிஷம் போல் குழம்ப நல்லா கொதிய விட்டுருங்க. சிம்மில் வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டுக்கடலை உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிள்ளையை தூவி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடலாம். கடைசியாக
சின்ன ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்படி வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்பையே தோக்கடிச்சுடுங்க, அவ்வளோ ருசியாக மனமாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.